மேனகா. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். முதல் பாகம், அதிகாரம் ஒன்று. சாம்பசிவ ஐயங்கார். புத்தி இல்லாதவனுக்கு சுகமில்லை. என்ன செய்கிறது? குட்டி சுவரைப் போல வயதான ஒரு கிழம் சொல்கிறதே, அதை கேட்க வேண்டுமே என்கிற மதிப்பு கொஞ்சமாவது இருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் ஏன் உண்டாகிறது என்று எள்ளும் கொள்ளும் வெடிக்க, தகுந்த கடுகடுத்த முகத்தோடு கனகாம்பாள் தனக்குத்தானே மொழிந்து கொண்டு சமையல் அறையிலிருந்து கூடத்து அறைக்கு சென்றாள். கூடத்தில் போடப்பட்டிருந்த சாய்மான நாற்காலியில் சாய்ந்து தமக்கு எதிரில் இருந்த சிறிய மேஜையின் மீது கால்களை நீட்டிவிட்டிருந்த டிப்டி கலெக்டர் சாம்பசிவ ஐயங்கார் தமது இடது கரத்தால் நெற்றியை புதைத்து கண்களை மூடிய வண்ணம் அசைவற்று இருந்தார். அவருடைய அன்னை கனகாம்பாள் அப்போதைக்கப்போது கொடுத்த கூர்மையான சொல்லம்புகள் அவருடைய செவிக்குள் நுழைந்து துளைத்தனவாயினும் அவர் உணர்வு பெறாமல் சும்மா இருப்பதே சுகமென்றிருந்தார். நார்மடி புடவையும் நரைத்த சிகையும் துளசி மணி மாலையும் இளமை வடிவமும் பூனை கண்ணும் பொக்கை பல்லும் வெள்ளி செம்பும் தொள்ளைக்காதும் பளபளவென மின்ன திரும்பி வந்த கனகாம்பாள், ஒரு தரமா ரெண்டு தரமா? கிளிப்பிள்ளைக்கு சொல்வதைப் போல லட்சம் தரம் படித்து படித்து சொன்னேன். பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து கல்யாணத்தை செய்ய சொன்னேன். அது காதில் நுழையாமல் போய்விட்டது என்று கூறிக்கொண்டே திரும்பவும் சமையல் அறைக்குள் சென்றாள். வீட்டில் மனைவியிடம் கோபத்தையும் ஆத்திரத்தையும் காட்டி குண்டு சட்டியில் குதிரையோட்டி வெளியில் யாவரிடத்திலும் இனிமையே வடிவாய் யாவருக்கும் நல்லவராய் ஒழுகி வரும் எத்தனையோ மனிதரை உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் தஞ்சையின் டிப்டி கலெக்டரான நமது சாம்பசிவ ஐயங்காரோ ஊருக்கெல்லாம் பெருத்த புலி, வீட்டிற்கு மாத்திரம் எலி. பிறரை கெடுக்க வேண்டுமென்னும் பொல்லா மனதுடையவராயினும் அவர் தமது முன்கோபத்தாலும் அவசர புத்தியினாலும் தமக்கு கீழிருந்த தாசில்தார்கள், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கள், குமாஸ்தாக்கள், கிராம அதிகாரிகள், சேவகர்கள் முதலியோர் யாவரையும் திட்டிவிடுவார். சேவகர் முதலிய சிப்பந்திகளை அடிப்பதும் வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் சுற்றுப்பயணம் சென்று வல்லம் என்னும் ஊரில் ஒரு சாவடியில் தங்கினார். காலையில் வெளியில் சென்று தமது அலுவல்களை முடித்துவிட்டு பகல் 12 மணிக்கு சாவடிக்கு வந்து போஜனம் முடித்தார். சாதாரண ஜனங்கள் தமக்கு ஒழிந்த காலத்திலும் தாம் இன்புற்றிருக்கும் காலத்திலும் தமது குழந்தைகளை எடுத்து கட்டி அணைத்து முத்தமிட்டு சீராட்டி பாராட்டி அவற்றின் மழலை மொழிகளை கேட்டு அவற்றுடன் கொஞ்சி குலாவுதல் வழக்கமன்றோ? அவ்வாறு புது நாகரிகத்தில் பழகிய அதிகாரிகள் ஒழிந்த வேளையில் தமது பைசைக்கிளுக்கு முகம் துடைத்து எண்ணெய் தடவி சீவி சிங்காரித்து பொட்டிட்டு மையிட்டு காற்றாகிய பால் புகட்டி அதனால் ஆத்ம திருப்தியடைதல் பெரும்பான்மையும் காணப்படுகிறது. நமது சாம்பசிவ ஐயங்காரும் அவர்களில் ஒருவராதலால் போஜனத்தின் பிறகு தமது இயற்கையின்படி இரட்டை சக்கர வண்டியின் இடத்திற்கு சென்றவர் அவ்வண்டியாகிய குழந்தைக்கு அன்று ஒரு நோய் கண்டிருந்ததை அறிந்தார். அவர் வெளியில் சென்றிருந்த தருணத்தில் அவருடைய சமையல்காரன் மாதவன் அதில் முரட்டுத்தனமாக ஏறி நெடுந்தூரம் சென்று அதை ஒடித்து வைத்திருந்தான். அதை கண்ட சாம்பசிவம் தமது நெற்றிக்கண்ணை திறந்தார். வசை மாறியை சொரிந்தார். பிரம்பை கையில் எடுத்தார். எதிரில் நடுநடுங்கி நின்ற டபேதார் ரங்கராஜுவின் மீது சீறி பாய்ந்தார். நாயே, நீ இங்கே எதற்காக இருக்கிறாய்? உன்னுடைய டாலி டவாளிகளை கயிற்று கீழே வைத்துவிடு. என் முன்னால் நிலாதே, ஓடிப்போ கழுதை. உனக்கு எதற்காக சம்பளம் கொடுத்து பிண்டமும் கொட்டி வீட்டில் உட்கார வைத்திருக்கிறது என்று தாறுமாறாய் திட்டினார். அவருக்கு முன்னர் வந்திருந்த டிப்டி கலெக்டர்களிடத்தில் அத்தகைய அவமதிப்பை பெற்றிராத ரங்கராஜுவின் முகம் சினத்தால் சிவக்க ரத்தம் தெரித்தது. அவன் தன்னை அடக்கிக் கொண்டு, எல்லே சாமி, சமயக்கார ஐயரு ஏறிக்கிட்டு போனாரு, எனக்கு சங்கதி தெரியாதுங்க என்று பணிவாக மொழிந்தான். பெரும் சீற்றத்தினால் தமது மதியை இழந்த நமது ருத்ரமூர்த்தி, அந்த பயல் இதை தொடும்போது யாருக்கு சிரைத்து கொண்டிருந்தாய்? போக்கிரினாய், குற்றத்தை செய்துவிட்டு எதிர்த்து பேசுகிறாயா என்று பிரம்பை ஓங்கி அவனை 2 அடிகள் அடித்துவிட்டார். மானியும் முரட்டு மனிதனுமாகிய ரங்கராஜு உடனே தன்னை மறந்தான். அவரது கையில் இருந்த பிரம்பை பிடுங்கிக் கொண்டு வட்டியும் முதலுமாக அடியை திருப்பிக் கொடுத்து அவருடைய கோபம் தணியும்படி செய்துவிட்டான். அதன் பிறகு ரங்கராஜு பல நாட்கள் வரையில் தன் வேலை போய்விட்டதென்றே நினைத்து வெற்றிலை பாக்கு கடை வைக்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தான். ஆனால் டிப்டி கலெக்டரோ சிறிதும் களங்கமற்ற இருதயம் உடையவராதலால்
அந்த நிகழ்ச்சியை அன்றோடு மறந்துவிட்டார். அவனை தமது வீட்டை விட்டு மாற்றாமலே வழக்கப்படி அன்பையும் கோபத்தையும் மாறி மாறி காட்டி வந்தார். இத்தகைய குணமுடையவர் தமது வீட்டில் மாத்திரம் அடங்கி ஒடுங்கி அன்னையின் மனத்திற்கு விரோதமின்றி நடந்து வந்தார். முன் கூறப்பெற்றவாறு கோபத்தோடு சமையல் அறைக்குள் சென்ற கனகாம்பாள் திரும்பவும் வெளியில் வந்தவள். ஜாதகத்தை நன்றாக பாரடா பாரடாவென்று தலையில் அடித்து கொண்டேன். ஏதோ காக்கை குருவி கத்துகிறதென்று நினைத்தானே ஒழிய கொஞ்சமாயினும் அதை காதில் வாங்கினானா என்றாள். அதை கேட்ட சாம்பசிவ ஐயங்கார் பொறுமையாக, ஆமாம், வெள்ளைக்காரர்கள் எல்லோரும் ஜாதகம் பார்த்துத்தான் கல்யாணம் செய்கிறார்களோ? அவர்கள் ஸ்ரீ புருஷ சண்டையில்லாமல் ஆண்போடு ஒற்றுமையாய் வாழவில்லையா? அதெல்லாம் பைத்தியம்தான். நொண்டி வழியால் முயல் போய்விட்டதாக்கும் என்று மெதுவாக முணுமுணுத்தார். அதற்கு கனகாம்பாள், வெள்ளைக்காரனை பார்த்து பார்த்துதானே அநியாயமாய் நம்முடைய தேசமே நாசமாய் போய்விட்டது. ஆனால் அது அவனுடைய குற்றமன்று, உங்களுடையது. நாம் அவனுடைய வழக்கத்தை பின்பற்றினால் முற்றிலும் அதையே செய்தல் வேண்டும். இல்லையாகில் நம்முடைய பழக்க வழக்கத்தை விடக்கூடாது. வெள்ளைக்காரன் ஜாதக பொருத்தம் பார்ப்பதில்லை, ஆகையால் அதை நீங்களும் செய்ய முயல்கிறீர்கள். ஆனால் அவர்கள் பக்குவமடைந்த பெண்ணையும் பிள்ளையையும் ஒருவரோடு ஒருவர் 5-6 மாத காலம் பழகும்படி விடுத்து அவர்களுடைய மனமும் குணமும் பொருந்துகின்றனவா என்று பார்க்கிறார்களே. அப்படியே நீங்கள் செய்கிறதில்லை. உங்களுடைய காரியமே எப்போதும் பாதி கிணற்றை தாண்டுவதுதானே. நாம் பாலிய விவாகம் செய்வது நலம் என்று வைத்திருக்கிறோம். பெண்ணும் பிள்ளையும் ஒற்றுமையாய் வாழ்கிறார்களா என்பதை அப்போது அனுபவத்தில் அறிய முடியாதாகையால் ஜாதகத்தின் மூலமாக அறிய முயல்கிறோம். அவர்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை கிடையாது. பெண்களையும் பக்குவமடைந்த பிறகே மனம் சேவிக்கிறார்கள். ஆகையால் கைப்புண்ணிற்கு கண்ணாடி எதற்கு? ஏட்டின் மூலமாய் அறிதலை விட அனுபவத்திலேயே விடுத்து பார்த்து விடுகிறார்கள். அதுவும் நல்ல ஏற்பாடுதானே. இல்லற வாழ்க்கை என்பது கணவன் மனைவி என்னும் 2 மாடுகளால் ஒற்றுமையாக இழுத்து நடத்தப்படும் வண்டி அல்லவா? நம்மிடம் உள்ள மாடும் நாம் புதிதாய் கொள்ளப்போகும் மாடும் ஒரு மனப்பட்டு வாழ்கின்றனவா என்பதை அறிய நாம் அவற்றை வண்டியில் பூட்டி பார்ப்பதில்லையோ? மனம் ஒத்து வாழ்வதற்குரிய காரியம் அல்லவா? நாம் நம்முடைய பெண்ணின் மீது ஆண் காற்று வீசுதல் கூடாதென நினைக்கிறோம். வெள்ளைக்காரர்கள் நீட்டித்த பெருத்த லாபத்தை கருதி அற்பக்கேட்டை பொருட்படுத்துவதில்லை. ஒரு பெண் தனக்கு கணவனாக வரிக்கப்படும் மனிதனோடு சொற்ப காலம் ஒருமித்து பழகுவதினால் என்ன கெடுதி சம்பவிக்கப் போகிறது? அவள் ஒருவனிடம் திருப்தியாக நடக்கத் தவறினும் அவனிடத்தில் கற்ற பாடத்தை இன்னொருவரிடத்திலாயினும் ஒழுங்காக ஒப்புவிப்பாளன்றோ? அவர்கள் காரியவாதிகள், நீங்களோ 2 சேராமல் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்த்து கொண்டு திருசங்குவின் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறீர்கள். சாக்கிலே கொஞ்சம் பேக்கிலே கொஞ்சம் என்றவனுடைய அறியாமைக்கும் உங்களுடைய அறியாமைக்கும் வித்தியாசமில்லை. நாங்கள் சொன்னால் உங்களுக்கெல்லாம் மூக்கின் மேல் கோபம் வந்துவிடும். நீங்கள் எல்லாம் அறிந்த மேதாவிகள். நாங்கள் இங்கிலீஷ் பாஷை படித்தறியாத முட்டாள்கள். பழைய மூட நம்பிக்கைகளை விடாத பட்டவர்த்தனம், கர்நாடகம், புது நாடகமாடும் உங்களுக்கெல்லாம் இவ்வித உபதிரங்கள் வருவதேன். ஆனால் உங்களுக்கு என்ன வருத்தம்? நீங்கள் செய்யும் விஷ பரீட்சையினால் ஒன்றுமறியாத பேதை பெண்கள் வதைப்பட்டு அழிகிறார்கள் என்றாள். கனகாம்பாள் கூறிய சாக்கிலே கொஞ்சம் பேக்கிலே கொஞ்சம் என்று கூறிய வரிகளுக்கு ஆசிரியர் ஒரு சிறு குறிப்பு கொடுத்துள்ளார். அது பின்வருமாறு: ஒரு நாள் கன்னட பாஷை பேசும் பிராமணர்கள் சிலர் தங்களுக்கு மாத்திரம் ஒரு விருந்து செய்து கொண்டார்களாம். கன்னட பாஷை அறியாத ஒரு தமிழன் அவர்களைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு போஜனத்திற்கு உட்கார்ந்தானாம். வாழைக்காய்கறியும் பாவற்காய்கறியும் கொணர்ந்து பரிமாறியவன் தமிழனுக்கு கொஞ்சம் பரிமாறிவிட்டு, சாக்கா பேக்கா என்றான். அவை போதுமா வேண்டாமா என்று அர்த்தத்தை கொண்ட கன்னட மொழிகள். அவற்றை அறியான் தமிழன். அவை இரண்டும் 2 கறிகளை முறையே குறித்தனவென்று நினைத்த தமிழன் சாக்கிலே கொஞ்சம் பேக்கிலே கொஞ்சம் என்றானாம். உடனே அவனை பிடித்து உதைத்து வெளிப்படுத்தினார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு. இனி நாம் கதைக்கு திரும்புவோம். சாம்பசிவ ஐயங்கார் சிறிது கோபம் கொண்டார். எனினும் அதை காட்டாமல், அம்மா, என்ன பைத்தியம் இது? எல்லாம் அவரவர்களுடைய தலைவிதிப்படித்தானே நடக்கும். நம்மால் செய்யக்கூடியது என்ன இருக்கிறது? 1000 முறை ஜாதகம் பார்த்தோ அல்லது அனுபோகத்தில் விடுத்தோ
கல்யாணம் செய்தாலும் வீட்டுக்கு வீடு வாசல் உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இல்லாத வீடு எது? ஒரு வீட்டில் சொற்ப சண்டை இருந்தால் இன்னொரு வீட்டில் பெருத்த பூசலாயிருக்கிறது. ஏழை குடும்பங்களில் புருஷன் வழக்கத்திற்கு மாறாக சிறிது தாமதமாய் வீட்டிற்கு வந்தால் அவன் வேறு எந்த ஸ்திரீயோடு பேசிவிட்டு வந்தானோ என்று நினைத்து அவன் மனைவி எரிச்சலும் பொறாமையும் கொண்டு அவனுக்கு சாப்பாடு போடாமல் கோபித்துக்கொண்டு குப்புறப்படுத்து விடுகிறான். பெரிய மனிதர் வீட்டிலோ தான் இல்லாத காலத்தில் தன் மனைவி பரிசாரகனோடு திருட்டு நட்பு கொண்டாளோ என்று கணவன் ஐயுறுகிறான். எப்படி தக்க முகாந்திரமின்றி ஒருவருக்கொருவர் சண்டையிடுதலும் ஒருவர் மீது ஒருவர் வெறுப்பை கொள்ளுதலும் மனித இயற்கை என்றாலும் இவன் செய்த காரியத்தைப் போல இந்த உலகத்தில் எவனும் செய்ய துணியமாட்டான். இந்த முட்டாள் என்னை எவ்வளவு அவமதித்து நினைத்த விதம் வைத்து அவமானப்படுத்தினான் தெரியுமா? இப்படி செய்தவன் பெண்ணுக்கு என்ன தீங்கைத்தான் செய்ய மாட்டான்? அண்டை வீட்டுக்காரர்கள் என்னை கண்டவுடன் கண்ணீர் விட்டு அழாத குறையாக இவன் படுத்தி வைத்த பாட்டையெல்லாம் சொன்னார்கள். அடடா, என்ன துரதிருஷ்டம்! நமக்கு இருப்பது ஒரே பெண் குழந்தை என்று அதன் மேல் நமது ஆசையையெல்லாம் வைத்து கிளியை வளர்ப்பதைப் போல எவ்வளவோ அருமையாக வளர்த்து இங்கீத மரியாதை எருமை கடாவின் இடத்தில் கொண்டு போய் தள்ளினோமே. நம்முடைய புத்தியில் 1000 தரம் செருப்பால் அடித்து கொண்டாலும் அது நம்முடைய மடமைக்கும் போதாது என்றார். அதற்கு கனகாம்பாள், ஆமாண்டாப்பா, கல்யாணத்திற்கு பெண் இருப்பதாக பத்திரிகையில் விளம்பரம் செய்து புருஷனை தேடி பிடித்தாயலவா? அதற்கு தக்க மரியாதையை நீ பெற வேண்டாமா? இந்த மாதிரி அதிசயத்தை எங்கள் அப்பன் பாட்டன் காலத்தில் கேட்டதே இல்லை. இது பெருத்த கூத்தாகத்தான் இருக்கிறது. இந்த உபாயத்தை நீங்கள் எவரிடத்தில் கற்றுக்கொண்டீர்களோ? உங்கள் குருவாகிய வெள்ளைக்காரர்கள் கூட இப்படி பத்திரிகையில் விளம்பரம் செய்ததில்லையாமே. வியாபாரத்திற்கு பெண் இருக்கிறதென்று எழுத உங்களுக்கு வெட்கம் மானம் முதலியவை கூடவா இல்லாமல் போக வேண்டும்? சாமான்களை விலைக்கு கொள்வதைப் போல வியாபாரம் செய்தால் இம்மாதிரியான துன்பம்தான் சம்பவிக்கும். இப்படி கல்யாணம் செய்வதை விட மாப்பிள்ளையை விபி தபாலில் அனுப்பும்படி விளம்பரம் செய்வீர்களானால் அது இன்னும் சுலபமாக இருக்கும். தங்கமான பெண்ணை முன்பின் கண்டும் கேட்டும் அறியாத ஒரு பைத்தியனிடம் கொண்டு போய் தள்ளி அவளை மீளாத வேதனைக்கு ஆளாக்கினீர்கள். 2 கெட்ட முண்டைகளும் நாசமாய்ப்போக என் வயிறு எரிகிற மாதிரி அவர்களுடைய வயிறு எப்போது எரியுமோ? ராவணன் குடியை கெடுக்க ஒரு சூர்பனகை வந்தாள். இந்த பைத்தியத்தின் குடியை கெடுக்க 2 சூர்பனகைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற வரையில் அந்த குடும்பம் உருப்படப் போகிறதில்லை, நம்முடைய குழந்தையும் சுகப்படப் போகிறதில்லை என்றாள். உடனே சாம்பசிவா ஐயங்கார், இனிமேல் என் உயிர் போனாலும் பெண்ணை அங்கே அனுப்ப மாட்டேன். 2 புலிகளின் நடுவில் ஒரு மான் அகப்பட்டு கொண்டு விடுபட வழி அறியாமல் வருந்துவதைப் போல அந்த துஷ்டர்களிடம் இவள் இருந்து ஒரு நாள் வாழ முடியாது. இவள் இனி இங்கேயே இருந்து விடட்டும். பாலியத்திலேயே விதவையாய்ப்போனதாக நினைத்துக் கொள்வோம். பெண்கள் சுகப்படும் பொருட்டு புருஷன் வீட்டுக்கு போவது வழக்கம். துன்பங்கள் அனுபவிக்க யார் அனுப்புவார்கள்? கல்யாணத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்தோம். சாந்தி முகூர்த்தத்திற்கு 2000 ரூபாய் பெருமானமுடைய சிறப்புகளை செய்தோம். நான் ஒன்றும் செய்யவில்லை என்று நாத்திமார் இருவரும் தூஷிப்பதும் இடித்து இடித்து பேசுவதும் கணக்கு வழக்கில்லையாம். ஒரு பிடிய அரிசி எடுத்து பிச்சைக்காரனுக்கு போட்டுவிட்டாளாம். 1/2 படி அரிசியை போட்டுவிட்டாள் என்று அவர்கள் அந்த பைத்தியத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்களாம். அந்த முழு முட்டாள் இரும்பு கரண்டி காம்பை பழுக்க காய வைத்து கையில் சுட்டுவிட்டானாம். இதை கேட்டவுடன் என் மனம் பட்ட பாட்டை என்னவென்று சொல்வேன்? மானத்துக்கு அஞ்சி பேசாமல் வந்துவிட்டேன் என்றார். அதற்கு கனகாம்பாள், ஆகா, பொறுமையில் பூமாதேவி என்றே நம்முடைய குழந்தை மேனகாவை மதிக்க வேண்டும். இத்தனை அக்கிரமங்கள் நடந்திருந்தும் இவள் தன் புருஷன் மீதும் நாத்திமார்களின் மீதும் எவ்வித குறையும் சொல்லவில்லையே. சூடுபட்ட தழும்பை கண்டபோது எனக்கு சந்தேகம் உதித்தது. என்னவென்றேன்? நெருப்புத்தனல் தவறுதலாக கையில் விழுந்துவிட்டதாக சொன்னாளே மேனகா. ஆகா, இவளுடைய நற்குணமும் பெருமையுமே அவர்களை அவசியம் அடித்துவிடும். கொலை செய்யக்கூட அஞ்சமாட்டார்கள் பாதகர்கள். நகைகளையெல்லாம் பறித்து அடகு வைத்து வாயில் போட்டுக்கொண்டு குழந்தையை பிறந்த மேனியாக விட்டது போதாதென்று இப்படி அடித்தும் சுட்டும் வைதும் உபதிரவிப்பார்களா?
நம்முடைய பெண்ணுக்காகத்தானே நாம் இவ்வளவு பொருளை வாரி கொடுத்தோம். நம்முடைய பொன் மாத்திரம் விருப்பமாயிருக்கிறதோ? பிறர் தேடும் பொருளில் இப்படி பேராசை கொண்டலையும் நாய்களுக்கு வெட்கம் என்ன, மானம் என்ன, பௌரஷம் என்ன, ஆணவம் என்ன? அடடா, அவர்கள் வீடு குட்டி சுவராய்த்தான் போய்விடும் என்றாள். அதற்கு சாம்பசிவ ஐயங்கார், என்னை கண்டவுடன் அந்த பைத்தியம், ஏனடா இங்கே வந்தாய், அயோக்கிய பயலே என்றும், உள்ளே நுழைந்தால் காலை ஒடித்து விடுவேன் என்றும் என்னுடைய சேவகர்களுக்கு எதிரில் சொன்ன வார்த்தையை நான் மறப்பேனா என்றார். சமையல் அறையிலிருந்த கனகாம்பாள் ஆத்திரப் பெருக்கில் தன் கையில் இருந்த பெருத்த கீரை தண்டை கையில் பிடித்த வண்ணமே டிப்யூட்டி கலெக்டருக்கு எதிரில் தோன்றின காட்சி அந்த கதாயுதத்தால் அவரை அடிக்க வந்ததைப் போல் இருந்தது. அம்மாள் ஆத்திரத்தோடு கையை நீட்டி, உனக்கு தெரியாதப்பா, அந்த முண்டைகள் மருந்து போட்டு விட்டார்களடா. கல்யாணத்திற்கு பின் இவ்வளவு காலமாக அவன் இப்படியாயிருந்தான். வர வர அவர்களுடைய துர்போதனையும் மருந்தும் ஏறிவிட்டனாப்பா. அவன் இதைத்தானா செய்வான்? இன்னமும் ஆயிரம் செய்வான். அவன் மேல் குற்றமில்லை. ஏறும் புறக்கல்லும் குழிந்து போகாதா? ஓயாமல் போதித்து போதித்து மனதில் விஷத்தை ஊட்டிக்கொண்டே வந்தால் கரையாத மனதும் கரைந்து போகாதா என்றாள். உடனே சாம்பசிவாயங்கார், அவன் கடைசியில் என்ன செய்தான் தெரியுமா? நான் பெண்ணை அழைக்கப் போக வேண்டுமென்று அவனிடத்தில் சொன்னேன். உடனே அவன் செருப்பை எடுத்துக்கொண்டு என்னை அடிக்க வந்தான். நல்ல வேளையாக நம்முடைய சேவகன் ரங்கராஜு அவனை தடுத்து மறைத்து கொண்டான். இல்லாவிட்டால் மிகவும் அவமானம் நேரிட்டிருக்கும் என்றார். கனகாம்பாள் விசனத்தோடு, சரிதான், மாமனாருக்கு தகுந்த மாப்பிள்ளைதான். உனக்கு கீழே இருப்பவரை அடிக்காதே வையாதே என்று நான் எத்தனை தடவைகளில் சொல்லி தலையில் அடித்து கொண்டும் நீ கேளாமல் செய்கிறாயல்லவா? அது வீணாய்போகுமா? நம் கண்ணுக்கு கண்ணான குழந்தை மேல் உன் பாபம் மூட்டை வந்து இறங்கிவிட்டதாகும். எல்லாம் தலைவிதியப்பா. காசை கொடுத்து தேளை கொட்டவிட்டு கொண்டதைப் போல பணத்தை கொட்டி அருமையாய் வளர்த்த தங்கத்தையும் தாரை வார்த்தோம். என்ன செய்கிறது? பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும். அந்த துஷ்ட முண்டைகளால் உபதிரவம் உண்டாகும் என்பது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். முன்பின் தெரியாத இடத்திலெல்லாம் சம்பந்தம் செய்து கொண்டால் அது இப்படித்தான் முடியும். போனது போகட்டும். நம்முடைய குழந்தையை அழைத்து கொண்டு வந்தாயே, அதுவே போதும். அவள் இங்கேயே இருக்கட்டும். நல்ல காலம் வராமல் போகாது. அவனுக்கு எப்போது நல்ல புத்தி வரப்போகிறதோ பார்க்கலாம் என்ற வண்ணம் தன் ஆத்திரத்தை அடக்க வல்லமையற்றவளாய் கண்ணும் கண்ணீருமாய் கனகாம்பாள் கீரைத்தண்டோடு சமையல் அறைக்கு சென்றாள். துயரமே வடிவமாய் உட்கார்ந்திருந்த சாம்பசிவாயங்கார் மேன் மாடியில் எவரோ விரலை மெதுவாய் சொடுக்கி தமக்கு செய்கை காட்டியதை உணர்ந்து மேலே நிமிர்ந்து பார்த்தார். அழகே வடிவாய் தோன்றிய பொற்கொடி போன்ற ஒரு பெண்மணி அங்கிருந்த வண்ணம் தன் சிரத்தை மாத்திரம் ஒரு பலகாணியின் வழியாக நீட்டினாள். அவளுடைய கண்கள் அவரை வருந்தி அழைத்தன. அம்முகத்தை நோக்கிய டிப்டி கலெக்டரின் துயரமும் முகவாட்டமும் பறந்து போயின. இன்பமயமானார். பத்தரை மாற்று பைம்பொன்னை பழித்த அப்பூங்கோடியின் மேனி நிறத்தை அவளால் உடுத்த பெற்ற மேகவர்ண பட்டாடையும் இடையை அலங்கரித்த தங்க ஒட்டியானமும் ஆயிரம் மடங்கு வனப்பித்தன. வைரக்கம்மல், வைர மூக்குப்பொட்டு முதலிய உயர்தர இழைகள் அவளது வதனத்தில் சுடர்விட்டெறிந்தன. கருண்சாந்து திலகமே கண்கொள்ளா சிங்காரமாய் காண்போர் மனத்தில் காமத்தீயை வளர்த்தது. அவளுக்கு 30 வயது நிரம்பியதாயினும் அவளது தோற்றம் அவளுக்கு 17 என்றே பொய்த்துரைத்து பிரமாணம் செய்தது. அதிக உயரமும் குறுகலுமின்றி நடுத்தர உயரத்தையும் மிக்க பருமனும் மெலிவுமின்றி உருட்சி திரட்சியைக் கொண்ட உன்னத மேனியையும் பெற்றிருந்தாள். யாதொரு மகவையும் பெறாத புதிய சொப்பன பெண்ணைப் போல ஒளிர்ந்து அஞ்சுகம் போல குஞ்சும் அவ்வஞ்சிக்கு தங்கம்மாள் என்று பெயர் சூட்டியது எத்தகைய பொருத்தம்! கொடிய குணத்தையும் கடிய மனதையும் கொண்ட கரடி, புலி, சிங்கம் முதலிய விலங்குகளும் தம் பேடுகளைக் கண்டால் அடங்கி ஒடுங்கி தமது செருக்கை இழந்து அவைகளின் காலடியில் விழுந்து அவைகளை நாவினால் நக்கிக் கொடுத்து நைந்திழகும் என்றால் யாவர் மீதும் கோபம் கொள்ளும் சாம்பசிவ ஐயங்கார் அழகு குவியலாய் காணப்பட்ட தம் மனையாட்டியைக் கண்டு வெண்ணெய் போல இழகி இன்பமாய் நின்றது விந்தையாமோ? மேன் மாடியிலிருந்த காந்தம் டிப்யூட்டி கலெக்டரின் சிகையை பிடித்து உலுக்கி மேலே இழுத்தது.
அடுத்த நொடியில் அவர் மேலே சென்று அந்த வடிவழகியின் பக்கத்தில் பல் இழித்து நின்றார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.